Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜீப்ரா கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் சொல்றேன். 1/2 கப் வந்து சக்கரை எடுத்துக்கேன். சக்கரை வந்து நல்ல பொடி பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. எந்த கப்ல சக்கரை எடுக்கறீங்களோ அதே கப்ல பாத்தீங்கன்னா 1 கப் oil, 1 கப் வந்து பால். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல பீட் பண்ணிக்கிறோம். சக்கரை வந்து 1/2 கப், 1 கப் வந்து பால், 1 கப் வந்து oil, அதாவது refined oil. எல்லாமே பால் பாத்தீங்கன்னா நல்லா ஆறி இருக்கணும். சூடான பால் ஊத்த வேண்டாம். இதுல வந்து வினிகர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் விடுறேன். 2 டேபிள்ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா நான் கிரைண்ட் பண்ணியாச்சு ஜார்ல. கிரைண்ட் பண்ணிட்டு இது ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்டா வந்து அரைச்சாச்சு. இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா 2 கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கேன். எந்த கப்ல எடுக்கறீங்களோ அதே கப்ல எடுங்க. அளவு மாத்தாதீங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்பிள் சோடா மாவு சொல்வாங்க. 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிறோம். இது நல்லா வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்டா வந்து mix பண்ணிடுறோம். கட்டி இல்லாம கொஞ்சம் கூட கட்டி இருக்க கூடாது. இந்த சைடுல இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நான் நல்லா mix பண்ணிடுறேங்க. இப்போ இது வந்து 2 போஷனா நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கப்ல பாதி பாதியா பிரிச்சுக்கறோம். இந்த மாதிரி நான் பிரிச்சு எடுத்துட்டேன். இதுல என்ன பண்ணுங்க, 1 கப்ல ரெண்டுமே ஈக்குவலா எடுத்துக்கோங்க. பிரிக்கும்போது ரெண்டுமே சரிசமமா எடுத்துக்கோங்க. 1 கப்ல என்ன பண்ணுங்க, ஒரு 3 இல்லனா 4 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், அதாவது அந்த டார்க் கலர் வர அளவுக்கு நான் வந்து இதல 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டதுனா பத்தலனா இன்னும் 1 ஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த கலர் பாத்தீங்கன்னா நல்ல டார்க் பிரவுனா இருக்கும். நான் இல்லனா 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். மில்க் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்கா இருக்க மாதிரி தெரிஞ்சதுனா கொஞ்சம் அதல மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணி வெச்சிரோம். ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்ல ரீஃபைன் oil வந்து சைடு அந்த ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிடுறோம். அதுக்கு அப்புறம் பட்டர் பேப்பர் வெச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லனாலும் பரவாயில்லை, நார்மல் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து அந்த சைஸ் கட் பண்ணி நீங்க வெச்சுக்கலாம். அது மேலயும் பாத்தீங்கன்னா oil அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த பேட்டர் பிரிச்சோம் இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் விடுறேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோகோ பவுடர் போட்டது ஒன்னு, நார்மல் ஒன்னு. இதே மாதிரி இந்த process நீங்க ரிபீட் பண்ணிட்டே வரணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிடும். பார்த்தீங்கன்னா கீழே கொக்கோ அந்த இது விட்டுருக்கேன், மேலே வந்து பிளெயின். இது சேம் இதே வந்து நீங்கள் அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு விடுங்க. அளவு வந்து மாறினீங்கன்னா ஒன்னோட ஒன்று வந்து அது அப்படியே வந்து ஸ்மஜ் ஆகிடும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் விடும் போது எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ 1 ஸ்பூன் விட்டிங்கன்னா அதே அளவுக்கு அடுத்த ஸ்பூன் அளவுக்கு விடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து விட்டாச்சு. ஃபுல்லாக எல்லாமே விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஃபைனலாக வந்து இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி நான் ஆட் பண்ணியாச்சு. பொறுமையாக நீங்கள் விட்டாதான் உங்களுக்கு வந்து அது அழகாக வந்து அந்த ஷேப் கிடைக்கும், இல்லைன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லேயர் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷீட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது, எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஃபைனலாக வந்து இது மாதிரி ஜஸ்ட் நான் வந்து ஒரு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அது நம்மளோட விஷ் தான். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படியே வந்து பேனில் கடாயில் வச்சிடலாம். இப்போ இது மாதிரி பண்ணும்போது பார்க்க வந்து ஒரு அழகாக இருக்கும். ஸோ லைட்டாக வந்து அதை டேப் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு வயர் ஸ்டாண்ட் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பேட்டரை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். கேக் ரெடி ஆயிடுச்சான்னு தெரியறதுக்கு சென்டர் போர்ஷனில் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் இம்மிடியட்டாக நீங்கள் எடுக்காதீங்க, அதை நல்லா வந்து ஆற விட்டுடுங்க. ஏன்னா அப்போ தான் எடுக்கும் போது நல்லா வரும், ரெண்டாவது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ நான் இந்த பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் காட்டுறேன். எந்த அளவுக்கு கேக் வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்கு, நல்லாயிருக்கு. பார்க்கும்போதே வந்து இந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கொக்கோ அண்ட் அந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது, ஒயிட் அண்ட் பிளாக்கு.
ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.